70வது மென்ஸ் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப். பர்தீப் நர்வால் கிடையாது, சாகர் ராத்தி கிடையாது, நவீன் எக்ஸ்பிரஸ் கிடையாது, மணிந்தர் சிங் கிடையாது. இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் இல்லாமல் தான் இந்த 17th மென்ஸ் சீனியர் நேஷனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதோட டெலிகாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் சொல்கிறேன். அண்ட் தமிழ்நாடு டீம் முதல் நாளே 2 வெற்றிகள், அதுவும் பெரிய வின்னை பெற்று டேபிள்லேயுமே முன்னாடி இருக்காங்க. சர்வீசஸ், இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா மாதிரியான டீம்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டிச்சேரியை பீட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களோட முதல் மேட்ச். இரண்டாவது மேட்ச் 21 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு இருந்துச்சு. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் கூட. ஜார்க்கண்ட் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டீம், பட் இருந்தாலும் ஒன் சைடடா அந்த ஜார்க்கண்ட் டீமை கெத்து காட்டி வின் பண்ணியிருந்தாங்க நம்மளோட தமிழ்நாடு. 58 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல ஜார்க்கண்ட் மாதிரியான டீம் அடிச்சு துவச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா சூப்பரான விஷயம் தான். தமிழ்நாடு டீம் ஜெர்சி அப்படியே தமிழ் தலைவாஸ் ரெப்ளிகா மாதிரியே இருக்கு. ஸோ அந்த ஜெர்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராஜஸ்தான் கூட மோத போறாங்க. அந்த லீக் மேட்ச் என்ன ஆக போகுது? அண்ட் கண்டிப்பா செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போதைக்கு மற்ற டீம்ஸோட அப்டேட்ஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறேன், அதாவது ரிசல்ட் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து கடைசியில் நான் கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி நான் டெலிகாஸ்ட் அப்டேட் நான் கொடுத்துறேன். டெலிகாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேன் கோடில் தான் இருக்கு டெலிகாஸ்ட். ஸோ ஃபேன் கோடில் தான் எல்லா மேட்சுமே டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் பிறகு ஒரு மேட்ச் தான் டெலிகாஸ்ட் ஆகுது, மற்ற மேட்ச் எதுவுமே அங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது ஃபேன் கோடில் தான் இருக்கு, எல்லா மேட்சுமே அதில் வருது. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸ் கபடி அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பர்தீப் நர்வால் கிடையாது, சாகர் ராத்தி கிடையாது, மணிந்தர் சிங் கிடையாது, நவீன் எக்ஸ்பிரஸ் கிடையாது. இந்த 17th மென்ஸ் சீனியர் நேஷனல் பொறுத்த வரைக்கும் பர்தீப்புக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். கபடி கையில பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி இந்தியன் டீம் செலக்ட் பண்ணல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டீம்லயுமே செலக்ட் பண்ணாம விட்டுருக்காங்க அவரை. ஸோ இது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம் தான். ஸோ ஹரியானா டீமை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் நர்வால் அவரோட தலைமையில தான் வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பர்தீப் நர்வால டிராப் பண்ணதுக்கு ரீசனும் பெருசா சொல்லல, காரணம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவரோட ரீசன்ட் லேக் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் சாகர் வந்து பிளே பண்ணுற விருப்பம் இல்லை, அதனால் அவர் பிளே பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சாகர் வந்து ட்ராப் பண்ணலங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, பட் என்ன நியூஸுங்கிறது எனக்கு தெரில. ஸோ சாகரை பற்றி, பட் பர்தீப்பை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிளீனாக தெரியுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன் இந்த மேட்சஸை பற்றி. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட குற்றம் புரிய சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.